உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு வளகாப்பு வைக்கிறேன்னு தானே சொன்னாங்க, இப்ப என்னடானா அப்படியே பேரனை பார்த்த உடனே அத்தை மாறிட்டாங்க. நான் அப்பவே சொன்னல உங்ககிட்ட. ஹே சும்மா இரு, அப்புறமா பேசிக்கலாம். எல்லாரும் இருக்காங்களே? எங்க நீங்க கேட்காதீங்க எதையும். சரி நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் பேசிக்கலாம். நம்ம சாமியார் இருக்காருல்ல, அவர்கிட்ட நான் நேத்துதான் போன்ல பேசினேன். அவர் தான் வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாளா இருக்கு, அன்னைக்கே ஃபங்க்ஷனை வச்சுக்கலான்னு சொன்னாரு. அப்படியே செஞ்சிடலாமா? அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் பிசினஸ்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிடுறேன். டேடே வேண்டாண்டா வேண்டாம், நம்ம வீட்டில் நிறைய ஃபங்க்ஷனை இப்படி ஊரை கூட்டி செஞ்சு ரொம்ப கண்ணு பட்டுடுச்சு. நாம குட்டி பையனோட பர்த்டேவை நாம பிசினஸ் பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இப்ப சிம்பிளா ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஆமாக்கா, நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு அதிரு, என்ன பேர் வைக்க போறீங்க குழந்தைக்கு? காவியாட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வா. என்ன மாமா, நீங்க தானே இந்த வீட்டு பெரியவங்க, நீங்க தான் சொல்லணும். அது அப்படி இல்லம்மா, நானும் ஜெயவும் சேர்ந்து தான் நாலு பசங்களுக்கும் பேர் வச்சோம். அதே மாதிரி குழந்தையோட அப்பா அம்மாவுக்கும் அந்த ஆசை இருக்கும்ல, அவங்களே டிசைட் பண்ணிட்டோம். நீ சொல்லுடா கதிர், உன் பையனுக்கு நீ என்ன பேர் வைக்க போற? இல்லம்மா, குழந்தை பிறந்ததுல இருந்து நான் அவனை சரியா கூட கொஞ்சினதில்ல. யார் என்ன சொல்லி திட்டினாலும் காவியா தான் கடைசி வரைக்கும் குழந்தைய பார்த்துக்கிட்டா. என்னதான் அவன் என் பையனா இருந்தாலும் காவியாக்கு தான் முழு உரிமை இருக்கு. அதனால காவியாவே பேர் வைக்கட்டோமா? அடே எங்க அப்பா, கதிர் தம்பியா இப்படி பேசுறது? ஏன் தம்பி, உங்களுக்கு காவியாவை பத்தி இவ்ளோ நல்ல அபிப்பிராயம் இருக்கா? பாரா காவியா. சரி சொல்லு சொல்லு, என்ன பேர் வைக்க போற? அது வந்து எங்க அங்க பாத்தீங்களா, இங்க நம்ம கிட்ட யாராவது பேசுறாங்களா? எல்லாம் அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஹேய் அப்புறமா பேசிக்கலாம் ஹேமா, கொஞ்சம் சும்மா இரு. சும்மா தானே இருந்தாகணும், வேற வழி? சாப்பிடுங்க. சொல்லு காவியா, நீ ஒரு பேரை சொல்லு, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அதே வச்சிடலாம். அம்மாடி என்ன பேருமா சொல்லு. கா சொல்லுக்கா, எல்லாரும் இங்க தானே இருக்கோம், சொல்லுக்கா என்னாச்சு? அது வந்து ஏதாச்சும் மாடர்னா இன்டர்நெட்ல தேட சொல்லலாமா? இல்ல இல்ல வேண்டாம். இல்லனா நல்ல ஒரு பழைய தமிழ் பேரா வைக்கலாமா? சொல்லுக்கா என்ன பேருன்னு சொல்லு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.